நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன் அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படுகிறது அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை பத்தி வேதாகமத்தில் ஆதியாகமம் ஒன்று ஒன்றுல இருந்து வெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் கற்றருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை மிக என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க சிலுவையில் அறியப்பட்ட ஏசு கிறிஸ்துவையே பிறகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் நிலநாட்டி வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது நாம் பேத வார்த்தைக்கு போவோம் டோமர் எட்டு பதினொன்று அன்றையும் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவ இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஓய்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உயிர் வாழ்க்கை உயிர் வாழ்க்கை நாம் இப்பொழுது யவத்திற்கு கடந்து செல்லுவோம் அருமையானங்கள் பிதாவே மக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனே மக்கள் சோஸ்திரம் பாவிகளாய் புரந்தங்கள் மீது தேவரியில் இரக்கம் கொண்டதற்காக மக்கள் நன்றிக்கும் சோஸ்திரம் இந்த நேரத்தில் அருமையான பிதாவே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உன்னுடைய வேத வார்த்தகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும் அதே நேரம் அடியே நேம் அபிஷேகித்து உன்னுடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசு தாவியானவர் அவரே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் அப்போ இந்த வசனத்தை டோமர் எட்டு பதினொன்றாம் மேலுந்த வாரியாக பார்ப்போம் அன்றையின் இயேசுவ மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ குலத்தின் சார்பில் சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சிலுவையில மரித்து போனார் சிலுவையிலே அவர் மரித்து போனார் அப்போ அவரை மருத்தோரிலிருந்து எழுப்பினது ஆர் மருத்தோரில் இருந்து எழுப்பினது எழுப்பினவருடைய ஆவி பரமபிதா வந்து பரமபிதாவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி அப்போ மருத்தோரிலிருந்து எழுப்பினது வந்து பரமபிதா அவருடைய ஆவி பரிசுத்தாவி அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்போ எப்படி அவர் வாசமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் எவன் விசுவாசித்து அந்த பிசுவாசத்தின நிலைத்திருக்கிறானோ அவனில் அவர் வாசமாயிருக்கிறார் அப்போ வாசமாயிருந்தால் கிறிஸ்துவ மதித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார் எழுப்பினது பரிசுத்தாவி உங்களில் வாசமாக இருக்கிற தமிடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கும் அப்போ ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ஓய்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டு கிடக்கும் அப்போ இந்த உயிர் தெழுந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பவுல போஸர் வரப்போகிற மகிமையான சரீரத்தை புறப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு பேசவில்லை எல்லா கிறிஸ்தவர்களும் எந்த நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம் என்னென்றால் மகிமையான சரீரத்தை நாம் புறப்போகிற காலம் ஒன்று வருகிறது அந்த அந்த உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு சொல்லவில்லை அதுவும் ஒரு விதமான உயிர்தெழுதல் இதுவும் ஒரு விதமான உயிர்த்தெழுதல் அப்ப அந்த உயிர் தழுதலை பத்தி எங்கு சொல்லவில்லை அப்ப கத்தருடைய எக்கால சத்தத்துடன் அந்த உயிர்த்தெழுதல் என்று ஒன்று தசலோனிக்கையர் நாலு பதினாலு பதினெட்டில் பவல் அப்போ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ மகிமையான சரீரத்தை பொறுக்கிற அந்த கால காலச்சத்தோட அந்த உயிர்த்தெழுதல் வரும் என்று ஒன்று தசலோனிக்கையர் நாலு பதினாலு பதினெட்டில் பவுல அப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த வேத வாக்கியத்தில் பவுலப்போஸ்து ஏசு கிறிஸ்துவே மருத்தூரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அது பரிசுத்த ஆவி உண்மையான விசுவாசிகளிடத்திலும் வாசமாக இருக்கிறார் என்பதனை பிரத்யேகமாக வலியுறுத்தி இருக்கிறார் அப்போ பவுல் ரெண்டு பவுலப்போஸ்தில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறார் ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல் வரப்போகிறது ஒன்று வந்து ஒன்று உதயசெல்வனைக்கு நாலு பதினாலு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி நான் சொல்ல இது உங்களில் இருக்கிற அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் இருக்கிற அந்த பரிசுத்தவியினுடைய உயிர் பற்றி தான் நான் இங்கே சொல்லுகிறேன் என்று சொல்லி டோமர் எட்டு போதொண்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ இதன் பொருள் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அதே வல்லமே அப்போ இயேசு கிறிஸ்துவனே அந்த ஆவி இருந்தது ஆவி அப்போ அதே ஆவி எங்களிடத்திலும் இருக்கிற படியினால் அதே வல்லமே விசுவாசிகளான நமக்கு உண்டு இயேசு கிறிஸ்தவனிடத்தில் இருந்த அதே வல்லமை நம்மிடத்தில் உண்டு என்பதை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சிக்கப்பட்ட பின் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் சட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே அந்த வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது எந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வாழ்க்கை உயிர்த்தெழுந்த வாழ்க்கை எப்படி அனுபவிக்கிறதுன்ற அந்த வல்லமை ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்படுகிறது இப்படி இருக்க கிறிஸ்துவன் சாயலை பெற்றுக்கொள்வதே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதனையே மறுபிறப்பின் அனுபவம் என்றும் சொல்லப்படுகிறது அப்போ கிறிஸ்துவின் சாயல் எனப்படும் பொழுது பின் அந்த பல்வேறு விதமான குணாதிசயங்கள் அந்த கிறிஸ்துவின் சாயலிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக பாவம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவன் சாயலை ஒருதன் பெற்று கொண்டான் என்று சொன்னார் அவன் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேணும் கேம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் பரிபூரணமான வாழ்க்கை வாழ வேணும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேணும் அந்த பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை வாழ வேணும் என இப்படியாக அநேக குணாதிசயங்களை நாம் சொல்லலாம் ஆயினும் இப்படியாக உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிற போது ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதப்படி முடியும் என்று சில கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுவதுண்டு பரிபூரண வாழ்க்கை பரிபூரணமான வாழ்க்கையே ஒரு கிறிஸ்தவன் பெற்று கொண்டால் அவன் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்தாலும் ஆனால் உண்மை இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்னென்ன காரணங்கள் என்ன காரணத்துக்காக ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாவம் செய்கிறான் முதலாவதாக சிலுவையின் செய்தியை அறியாமை ஒரு முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது அந்தகார சக்திகளின் பயங்கரமான வன்முறை எபேசியர் பேசுகிறாரு பன்னிரெண்டு அந்த விசுவாசத்தில் தளர்ச்சி நாலாவது மரித்த சரீரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறப்படினால் சாவக்கேதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினால் தோமர் எட்டு பதினொன்று பலவீனமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறப்படினால் அடுத்தது இன்னும் மகிமைப்படாத சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறப்படியினால் இப்படி இன்னும் ஏராளமான காரணங்களை சொல்லி கொண்டு போகலாம் இதன் நிமித்தமே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கொரு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் ஆகிலும் அந்த பாவ இருந்து தப்பி பிழைப்பதற்கு தேவனாகிய கத்தர் நமக்கு பல்வேறு விதமான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்போது கிறிஸ்தவன் அந்த வழிகளை தேடி அந்த வழிகளை பயன்படுத்தி அந்த வழியின் மூலமாக பாவச் செயல்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்போ அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒன்று யோவான் ஒண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தோமர் ஆறு பதினாலுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வாக்கியங்கள் எப்படி பாவ செயல்களில இருந்து தப்பி பிழைக்கும் வழி வழிய தெளிவாக நமக்கு கூறுகிறது அப்போ ஒரு தன் பாவச் செயல்களில் ஈடுபட்டான் என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பனாய் இருந்தால் பாவச் செயல்களில் இருந்து அவன் தப்பி பிழைக்க முடியும் அப்போ தாவீதர் ராஜா பரசுத்தாவியினால இருந்தும் கத்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தும் அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி ரெண்டு அவரும் பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது அந்த பாவங்களிலிருந்து தான் எப்படி தப்பி பிழைத்தேன் என்பதென சங்கீதம் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூன்றிலும் தெண்டுசேம் வேர் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி நாலிலும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ நானும் பாவத்தை செய்தேன் ஆனால் பாவத்தை செய்தாலும் தேவன் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அந்த வழி மூலம் நான் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூணுல அவர் சொல்லி இருக்கிறத பார்ப்போம் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நானன் தேவனுக்குத் துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மௌன மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு பாவ சுபாவத்திற்கு அந்த பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என தாவீது கூறியிருக்கிறார் இப்படி இருக்க கிறிஸ்துவ மெரித்தோரில் இருந்து எழுப்பினவர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை முயற்பிப்பார் என்று ரோமர் எட்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருப்பதைய பொருள் என்ன என்பதை நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம் இதன் பொருள் வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை என்பதை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனோடு கொண்டு போய் இந்த வார்த்தையை இணைக்கிறதுனால அதனுடைய உண்மை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான கருத்தை அறிய முடியாமல் போகிறார்கள் அப்போ முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் வரப்போகிற உயிர் தெழுதலை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை என்பதை நம்ம முதற்கண்ணாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த அந்த உயிர்த்தெழுதல்தான் நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று ஒண்டுதோனிக்கையர் நாலு பதினாலு பதினெட்டிலும் ஒண்டு கொருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தோமர் எட்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கும் உய்தெழுதல் நம்முடைய அற்பமான சரீரம் பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய அற்பமான சரீரம் பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் மரித்த சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய தேவன் நியமித்த அலுவல்களை செய்கிறதற்கு இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படும் அதை பற்றி தான் ரோமர் எட்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருள் என்ன என்றால் மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரமாக அமைக்கப்பட்டிருக்கிறான் இந்த மூன்று அதிக பலவீனமானது சரீரமே ஆகும் பாவம் இருதயத்தில் இருந்து இருதயம் என்று சொல்லும் பொழுது ஆவியை மாத்துமாவுமே மாவுமே இருதயம் என்று சொல்லப்படுகிறது அப்போ பாவம் இருதயத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் சரீரத்தின் ஊடாகவே என்ற உண்மையை வேத வாக்கியங்கள் வலியுறுத்துகிறது மெத்தேயு பதினஞ்சு பத்தொம்பது மார்க் ஏழு இருபது இருபத்தி மூன்று ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பது பதினொன்று தெளிவாக சொல்லுகிறது இருதயத்தில் இருந்து பாவம் ஆவி அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாவம் இருதயத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் சரீரத்தின் ஊடாகவே அது வெளிப்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மத்தி பதினஞ்சு பத்தொம்பது மார்க் ஏழு இருபது இருபத்தி மூன்று கொண்டு குருந்தியர் ஆறு ஒன்பது பதினொன்று இதனை தெளிவாக வலியுறுத்துகிறது ஆயினும் பிசுவாசியின் சரீரம் நடுநிலமை வகிக்கிறது கவனமாக அறிந்தோளுங்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள் பிசுவாசியினுடைய சரீரம் எந்த காலத்திலும் நடுநிலமை வகிக்கிறது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ சரீரத்தின் ஊடாக பாவச் செயல்கள் வழிபடுகிறது என்ற உடனே சரீரத்தை அநேகமான கிறிஸ்தவர்கள் தண்டனைக்கு உட்படுத்துகிறது வழக்கம் அப்படி செய்ய வேண்டியதில்லை என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் எந்த காலத்திலும் நடுநிலைமை வகிக்கின்றது அப்ப பாவச் செயல்கள் சரீரத்தின் ஊடாக வழிபடுத்தப்படுவதனால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் கூட சரீரத்தை தண்டிப்பதில் பிரியமாக இருக்கிறார்கள் பிரியமாக இருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு வழிகளை அவர்கள் உபயோகித்தாலும் சபைகளின் பிரதானமான வழி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான வழிகளை உபயோகித்து சரீரத்தை தண்டிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சரீரத்தின் ஊடாகத்தான் பாவ செயல்கள் செய்யப்படுகிறது ஆனால் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் ஒரு மிக முக்கியமாக உபவாசத்தின் மூலம் சரீரத்தை தடை செய்யலாம் சரீரத்தை தண்டிக்கலாம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் நிஜமாகவே நம்புகிறார்கள் அத்தகைய முயற்சி ஒரு வீண் பிரியத்தனம் என்பதென கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும் நான் சொல்லுகிறத கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாவ செயல்கள் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்படுவதால் அப்போ இந்த சரீரத்தின் அங்கங்களை நாம் கட்டுப்படுத்தினால் பாவ செயல்களை கட்டுப்படுத்தலாம் ஒரு சிந்தனை அநேகமான கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது சரீரம் அப்படியும் வகிக்கிறத உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சபகளில் என்ன மாதிரி என்று சொன்னால் உபவாசத்தின் மூலம் அதனை நீ பாட்டி போடுவோம் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்போ இருதயத்தில் இருந்து கவனமாக கேளுங்கள் இருதயத்தில் இருந்தே பாவச்சிந்தனை ஆரம்பமாகிறது அதனையே நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர சரீரத்தின் அங்கங்களை அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி இயேசு கிறிஸ்து மெத்தேய் பதினஞ்சு பதினொன்றிலையும் மெத்தையு பதினஞ்சு பதினேழு இருபதிலும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை கொஞ்சம் பார்ப்போம் விவரமாக என்னென்று சொன்னால் இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது அப்போ மெத்தையு பதினஞ்சாம் அதிகாரத்துக்கு நாங்கள் போய் பதினோராம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் வாய்க்குள்ளே போகிறது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டு வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இனி பதினஞ்சு பதினேழு பார்க்கப்போம் பதினேழுல இருந்து இருபதாம் வசனம் வரையும் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கலைந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையாண்டு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி ஏனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொல பாதகங்களும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கனவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் காய் கழுவாமல் சாப்பிடுகிறதும் மனுஷனை தீட்டுப்படுத்த அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்னம் மாதிரி என்றால் வாயிலிருந்து வழிபடுகிறது தான் தீட்டுப்படுத்துமே தவிர உள்ளுக்குள்ளே இருந்தது அதாவது சாப்பிடுகிறது வந்த என்னம் மாதிரி என்று சொன்னால் போஜனத்தினால் ஒன்றும் தீட்டுப்பட போகிறது இல்லை நம்முடைய வாயிலிருந்து என்ன வழி அதுதான் நம்ம தீட்டுப்படுத்துகிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்னால் வாயிலிருந்து வழிபடுகிறது இருதயத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சரீரம் பரிசுத்தம் அல்ல பரிசுத்தம் இல்லாததுமல்ல பாவனையை பொறுத்தே சரீரத்தின் செயற்பாடு வேறுபடும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது பரிசுத்தாவியானவர் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பித்தால் அன்றி இருதயத்தில் கற்பன் தரித்த பாவ சிந்தனை சரீரத்தின் ஊடாக வெளிப்பட்டு தீரும் இருதயம்தான் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதே தவிர சரீரம் அல்ல எவ்வளவாக நாம் முயற்சி செய்தாலும் எத்தனை வேத வாக்கியங்களை அடிக்கடி நாம் அறிக்காலும் சரீரத்தின் ஊடாக வெளிப்பட்டே தீரும் இதனால் தான் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று டோமர் ஆறு பதினூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிளத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என பவுலப்போ சிலர் சொல்லியிருக்கிறார் அப்படியாகி நம்முடைய சரீர அவயவங்கள் நாம் கவனமாக இருக்கணும் நம்முடைய சரீர அவயவங்களை அந்த பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் தேவை நீதிக்கு கொடுப்பதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் எப்படி நாம் தேவநீதிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுக்க முடியும் என்ற கேள்வி பொருத்தமான ஒரு கேள்வி இதனை தெளிவுபடுத்துவதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக நம்முடைய முயற்சியினால் அது சாத்தியப்படாது என்ற உண்மையை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும் ரோமர் ஆறு பதிமூன்று இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை எப்படி தேவைநீதிக்கு கொடுக்கறது அப்போ தேவைநீதிக்கு கொடுக்குறதற்கு நாம் முதல் அறிய வேண்டிய ஒன்று என்னென்றால் நம்முடைய சொந்த முயற்சியினால் அதை ஒரு பொழுதும் செய்ய முடியாத என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இது பற்றி டோமர் ஆறு பதிமூன்றில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது ரெண்டாவதாக நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னென்று சொன்னால் பரிசு தாவியானவரே இதனை நடைமுறைப்படுத்த முடியும் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்க ஆவியினால் மட்டுமே முடியும் நம்மால் அதை முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதனை செய்வதற்கு நம்மிடத்தில் ஆவியானவர் என்னத்தை செய்கிறதற்கு நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை தேவ நீதிக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஆவியானவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நங்கூரமிடப்பட்டிருக்க வேண்டுமென ரோமர் எட்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ ஆவியானவர் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவ நீதிப்பு கொடுப்பதற்கு அவர் எதிர்பார்க்கறது என்ன அவர் எதிர்பார்க்கறது என்ன என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பு இதம் செய்கிற அதே நேரம் லூகா ஒன்பது இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கும் அனசினமும் செய்ய வேண்டும் என்று அப்போ அனைதனவம் அதே நேரம் நம்முடைய விசுவாசம் வேறு ஒன்றுக்கு திசை திருப்பாத படிக்க நாம் அதனை கவனித்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று கொருந்திய ரெண்டு ரெண்டு தெளிவாக சொல்கிறது இப்படியாக இதனை நாம் செய்வோமாக பரிசு தாவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க தொடங்குவார் இதன் பொருள் நம்முடைய சரீரம் அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியும் இதுவே தேவனுடைய வழி இதுவே அவருடைய ஒரே வழியாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் துரதிருஷ்டவசமாக சந்தையில் விற்பனையாகும் கிறிஸ்தவ புஸ்தகங்களும் ஒளி ஒலி நாடாக்களும் ஒரு பிரயோசனத்தையும் நமக்கு தரப்போவதில்லை என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழிக்கு புறம்பான வழிகளை தெரிவிக்கிறார்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி கிறிஸ்துவும் அவர் சிலுவை நிறைவேற்றியதுமே ஆனால் அவர்களோ மாம்சத்தை அதிகமாக அழுத்துகிறார்கள் இதனை அவர்கள் அறிந்தார்களோ அறியவில்லையோ அதனையே செய்கிறார்கள் அப்போ வெற்றியின் பாதை கிறிஸ்தவம் சிலுவைமே வெற்றியின் ஒரே பாதை கிறிஸ்தவம் சிலுவைமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் ஒன்றில் நாம் நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியும் இல்லையோ அநீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியும் நீதிக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அநீதிக்கு ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும் அவ பரிசுத்த அவர் சொல்றார் நீ தேவநீதிக்கு உன்னுடைய சரீரத்தின் அங்கங்களை ஒப்புக் கொடுக்க வேணுமா இருந்தால் கிறிஸ்துவனை தொடர்ந்து விசுவாசிக்க வேணும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும் அந்த விசுவாசத்தில் நினைத்திருக்க அப்பொழுது அப்பொழுது ஆவியானவருக்கு சட்டபூர்வமான அதிகாரம் இருக்கிறபடியினால் அவர் நிச்சயமாக சாபக்கேதுவான இந்த சரீரத்தை சாபக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து தேவ நீதிக்கு ஒப்பு கொடுப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இதுதான் தேவனால நியமிக்கப்பட்ட வழி லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கட்டளாகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் அண்டே அண்ட் ஆமேன் இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் மேலதிக விவரங்களுக்கு சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் தொலைபேசி மூலமும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் க்ராஸ்வே மினிஸ்ட்ரீஸ் டாட் சிஏ வெப்சைட் மூலமும் ஆல் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் மூலமும் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் கிராஸ்வே மினிஸ்ட்ரீஸ் ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் Todo el poco de la...